சனி பகவான் கையில வச்சிருக்கார். பைனல் ரிசல்ட் 4-8-10. அப்ப இந்த ஜோதிடத்தை இந்த ஜாதகத்துக்கு சொந்தக்காரர உங்க முன்னால நிறுத்தி இப்ப வந்து நிரூபிக்க போறேன். இந்த ஜாதகம் சொந்தக்காரர் அடியேதான், வேற யாரும் இல்ல. எனக்கு தலையில அடிபட்டு இங்க ஆக்சிடென்ட் ஆகி தையல் போட்டிருக்கு. கழுத்தெலும்பு இப்படி இப்படி ஆட்டணும்னா மடக்கு மடக்கு சத்தம் வரும், கையிலே வெட்டு காயம். கோவாவுக்கு டூர் போறேன்னு சொல்லி அங்கிருந்து பஸ்ல இருந்து குச்சிட்டேன், தண்டு வடம் போச்சு. அடுத்தது ஏழாம் இடம் தொப்புளி கீழே உள்ள பகுதி, இதுல பாத்தீங்கன்னா பாருங்க குழந்தை மேல இவ்வளவு பஞ்சர் விட்டதுக்கு அப்புறம் இடுப்பு எப்படிங்க நிக்கும், அது ஊங்குச்சு. மேல ஏறனா மூட்டு வலி. இப்போ அத்தனை ஒத்த படபாவத்திலையும் பிரச்சனை. அது மாதிரி ஜாதகத்தை காட்டலாங்க, நேரம் பார்த்தனால நான் முடிச்சுக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லினேன், கோட்டையில ஒருவர் தான் முதலாராக முடியும், கோடியில ஒருவர் தான் குருவாக முடியும் கூறி உரை முடித்து விடைபெறும். நன்றி. அதாவது நம்ம சினிமாவில் பார்த்துருக்கிறோம், ரெண்டு பேர் பேசுவாங்க, எனக்கு இந்த பக்கம் பேசினா காது கேட்காது, இந்த பக்கம் வந்து பேசு, அது மாதிரி உடம்பு பூரா நோய்ங்கிறதுக்கு ஒரே மருந்து கொடுங்கிற மாதிரி ஐயா அவர்கள் மிக சிறப்பாக எனக்கு இங்கே அடி அங்கே அடின்னு எல்லாம் சிறப்பாக உரையாற்றினாரு, மிக்க நன்றி. அடுத்ததாக ஒரு சிறிய வேண்டுகோள், மேடையில் பேச வருபவர்கள் சுருக்கமாக, ஏன்னா நிறைய பேசணும்னு அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, இருந்தாலும் சுருக்கமா பேசி நிறைவா சொல்லுங்க. மேலும் நீங்க அதிக நேரம் பேசுனீங்கன்னா நான் இங்க வந்து நின்னா நீங்க தெரிஞ்சுக்கீங்க, சீக்கிரம் முடிக்கணும்னு ஐயா சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு முடிச்சுக்கீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் சீக்கிரம் முடிங்க சீக்கிரம் முடிங்கன்னா அது மேடை நாகரிகமாக இருக்காது. ஆகையினால் பேச வருவோம் நண்பர்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசிக்கிட்டு இருங்க, ரொம்பவும் போர் அடிச்சா நீங்க எல்லாம் சேர்ந்து பலத்த கை தட்டுங்க, அவங்க உட்கார்ந்துருவாங்க. அதாவது மிக சிறப்பா பேசின ஆலதிட ஆதித்யா திரு துரை குமாரவேலன் காஞ்சிபுரம் ஐயா அவர்கள் 21ஆம் நூற்றாண்டில் எழில் பெறும் ஜோதிடம் என்ற தலைப்பில் மிக சிறப்பாக சுருக்கமாக பேசுவார்.